ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். ஜெய ராமா சீதா ராமா ரகு. இது வந்து அயோத்தியிலிருந்து பூஜை செய்து நாடு முழுக்க 25 கோடி பேர் வீடுகளுக்கு அனுப்பப்பட்ட அட்சதை, பூஜை செய்த அட்சதை. இது வந்து அழைப்புதல். இந்த 22ஆம் தேதி நம்ம ராமர் கோயிலுடைய அந்த கும்பாபிஷேகத்துக்கான அழைப்புதல். இது மூலையும் நம்ம வந்து சீவசம் அந்த மேனேஜ்மெண்ட் அவார்டுக்கு கொடுக்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ, யூ ஆர் பிளஸ்ட். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நமது ஸ்ரீவத்சத்திற்கு வருகை தந்து அயோத்தியில் அமையவிருக்கும் ராம் மந்திர் அதனுடைய பிராண பிரதிஷ்டா வைபவத்திற்கு அந்த சமிதியின் சார்பாக நமக்கெல்லாம் அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. இந்த ராமர் கோவில் ஆலயத்தின் தோற்றம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். இது அந்த அழைப்புதல். அழைப்புதலின் பின்புறத்திலே இந்த ஆலயம் பற்றிய சில முக்கிய தகவல்கள் அனைத்தையும் தாண்டி ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய பூஜிக்கப்பட்டு நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அட்சதை. அயோத்தியிலிருந்து ராமர்தான் எவ்வளவு பெரும் கருணையாளர் என்பதற்கு இது ஒரு பெரும் சான்று. இந்தியாவெங்கிலும் இந்த அட்சதை பிரசாதம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நமக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது. இதை செயல்படுத்திய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அயோத்தியில் அமைந்துள்ள இந்த ராமர் ஆலயம் வருகின்ற 22/1/2024 அன்று பிராண பிரதிஷ்டை அடைய இருக்கிறது. இந்த 22ஆம் தேதி என்பதால் என்னவோ குறைந்தபட்சம் ஒரு 22 ஆலயத்தின் சிறப்பம்சங்களை நாம் இப்பொழுது காணலாம். தகவல் ஒன்று, இந்த பிரம்மாண்டமான ஆலயம் எதன் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிறது? நாகர் பாரம்பரிய முறையில் 3 மாடிகளை கொண்டதாக இது கட்டப்பட்டுள்ளது. 2வது அம்சம், பிரம்மாண்டம் என்றால் அதற்கு ஒரு அளவு இருக்க வேண்டும் அல்லவா? எந்த அளவிலே அது கட்டப்பட்டிருக்க வேண்டும்? சுமார் 380 அடி நீளத்திலும் 250 அடி அகலத்திலும் 161 அடி உயரத்திலும் இந்த ஆலயம் முப்பரிமாணத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 3வது, நம்ம 2வது தகவலில் அகலம் நீளம் உயரம் பார்த்தோம். எத்தனை தூண்கள் இந்த ஆலயத்திலே இருக்கும் என்று நீங்கள் சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு தலமும் 20 அடி உயரம் கொண்டு அதில் 392 தூண்களும் 44 கதவுகளும் அமைந்து பிரம்மாண்டமாக இந்த ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராமர் என்றாலே பரிவாரம் என்பது அவருடைய சிறப்பல்லவா? ஸ்ரீராம் ஜெய ராம் ராமர் ஜெய ஜெய லக்ஷ்மணர் பரதன் சத்ருகணன் அப்படின்னு 4 சகோதரர்கள். ஆனாலும் 4வது சிறப்பம்சமாக அயோத்தி ராமர் கோவிலில் பிரதான கருவறையில் ராமர் சிலையும் முதல் தளத்தில் ஸ்ரீராம் தர்பாரும் அமைக்கப்பட்டு சிறப்பாக ஜெய ஜெய ராம். 5வது தகவலாக, எத்தனை மண்டபங்கள் இந்த ஆலயத்தில் இருக்கலாம்? அயோத்தி ராமர் கோயிலில்
நித்திய மண்டபம், ரேங் மண்டபம், சபா மண்டபம், பிரார்த்தனை மண்டபம் மற்றும் கீர்த்தனை மண்டபம் என 5 மண்டபங்கள் உள்ளன. பொதுவாகவே இந்திய ஆலயங்களில், பழங்கால ஆலயங்களாக இருக்கட்டும், இடைப்பட்ட காலத்தில் உள்ள ஆலயங்களாக இருக்கட்டும், நவீன கால ஆலயங்களாக இருக்கட்டும், இந்திய ஆலயங்கள் என்றாலே அது பெரும் சிற்பத் தொகுதிகளை கொண்டிருக்கும். அந்த வகையிலே அயோத்தி ராமர் கோவிலின் ஒவ்வொரு தூண்கள் மற்றும் சுவர்களில் தெய்வங்களின் சிலை உள்ளது. 7வது அம்சமாக அயோத்தி ராமர் கோயிலின் கிழக்கு திசையிலிருந்து 32 படிக்கட்டுகளை பயன்படுத்தி பக்தர்கள் கோயிலுக்குள் நுழையலாம். இந்திய அரசு இந்தியாவை எங்கிலிருந்தும் எல்லா வயதினரும் இந்த ஆலயத்திற்கு வந்து ஸ்ரீராமபிரானை வணங்கி அவருடைய அருள் பெற வேண்டும் என்ற வகையிலே வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவர்களை எல்லாம் கருத்தில் கொண்டு சாய்வு தளம் மற்றும் லிஃப்ட் வசதிகள் ஏற்படுத்தி பிரம்மாண்டமாக இந்த ஆலயத்தை அமைத்துள்ளனர். 9வது தகவலாக அயோத்தி ராமர் கோயில் வளாகத்தின் 4 மூலைகளிலும் சூரிய பகவான், பகவதி அம்மன், விநாயகர் மற்றும் சிவபெருமான் ஆகியோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 4 ஆலயங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. இத்தனை அம்சங்களை பார்த்து கொண்டே வருகிறோம். ராமர் என்றால் உடனடியாக நம் நினைவுக்கு வருவது யார்? ஆம், சரியாக சொன்னீர்கள், அனுமன். அது 10வது சிறப்பம்சமாக கோவிலின் வடக்கு பகுதியில் அன்னபூர்ணியின் ஆலயமும் தெற்கு பகுதியில் அனுமன் ஆலயமும் அமைக்கப்பட்டு எழிலுடன் காட்சியமைக்கிறது. இந்தியா என்றாலே அதனுடைய தொன்மை நமக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நம் தொன்மை ஞாபகம். அந்த வகையிலே புதிதாக எழுப்பப்பட்ட ஆலயமாக அது இருந்தபொழுதும் வரலாற்று சிறப்பு மிக்க பழங்கிணறு ஒன்று உள்ளது. அதை அருமையாக பாதுகாத்திருக்கிறார்கள். 12வது சிறப்பம்சமாக இந்தியா, இந்தியா, இந்தியா எப்பேற்பட்ட பெருமிதம் கொண்ட நாடு என்ற நாடு. நமது நாட்டை உருவாக்கியவர்கள் நம் முன்னோர்களான ரிஷி பெருமக்கள். ஸோ அயோத்தியர் ராமர் கோயில் வளாகத்தில் வால்மீகி மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி, விஸ்வாமித்ர மகரிஷி, அகஸ்திய மகரிஷி, நிஷாத் ராஜ், மாதா சாப்ரி மற்றும் தேவி அகல்யாவின் மனைவி ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ரிஷிகளுக்கான சன்னதிகளும் இந்த ஆலயத்திலே அற்புதமாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஆலயத்தை நிர்மாணம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட சமிதி எத்தனை ஆய்வுகளை இராமாயணத்தை முழுவதுமாக உள்வாங்கி இந்தியாவினுடைய பாரம்பரிய அடையாளம் இராமாயணம் என்பதை உள்வாங்கி ராமர் பிறந்த அயோத்தியில் இந்த ஆலயத்தை இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் நிறுவி நுட்பமான தளங்களில் அவர்களுடைய பார்வையை செலுத்தி எதுவுமே விடுபட்டுவிடக்கூடாது என்ற அக்கறையுடன் இந்த ஆலயத்தை அவர்கள் நிர்மாணித்திருப்பது இதனுடைய அங்கங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அனுமருக்கு ஆலயத்தை பார்த்தோம். அயோத்தி ராமர் கோயிலின் வளாகத்தில் தென்மேற்கு பகுதியில் குபேர் திலாவில் ஜடாயு சிலை, பகவான் சிவனின் பழங்கால கோயில் மீட்டெடுக்கப்பட்டு அங்கே நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. புராண சிறப்பு பார்த்தோம். நுட்பமான தகவல்களை எல்லாம் பார்த்தோம். கட்டுமானத்தில் ஏதேனும் ஒரு சிறப்பு வேண்டாமா? அதுவும் நவீன கட்டுமானம் என்றால் இரும்பை பயன்படுத்தாமல் கட்டடம் கட்ட இயலுமா? இயலும் என்று கட்டுமான வல்லுநர் குழு இந்த ஆலயத்தில் நிரூபித்திருக்கிறது. அயோத்தி ராமர் கோயிலில் கட்டுமானத்தில் எங்குமே இரும்பு பயன்படுத்தப்படவில்லை.
ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய நவீன கட்டுமானமாக இருந்தாலும் இயற்கையாக தோன்றும் அளவிற்கு ஸ்ரீராம் ஜெய செயற்கை கட்டுமானத்திலும் ஜெய ஜெய பல நுட்பமான தொழில்நுட்ப வித்தைகளை இந்த கட்டுமான குழு ஆற்றியிருக்கிறது. ஸ்ரீராம் அயோத்தியை ராமர் கோவிலின் அடித்தளம் 14 மீட்டர் தடிமனான ரோலர் காம்பாக்ட் செய்யப்பட்ட கான்கிரீட் அடுக்குடன் கட்டப்பட்டுள்ளது. இது செயற்கை பாறையின் தோற்றத்தை அளிக்கிறது. ஸ்ரீராம் ஜெயராம் நவீன கட்டுமானத்தின் உத்திகளை இந்த ஆலய நிர்மாணத்திற்கு இந்த கட்டுமான குழு பயன்படுத்தியது மிகவும் வியப்பளிக்கிறது. அயோத்தி ராமர் கோயிலின் நிலத்தடி ஈரப்பதத்திலிருந்து பாதுகாப்பதற்காக கிரானைட்டை பயன்படுத்தி 21 அடி உயர பீடம் கட்டப்பட்டுள்ளது. மேலும் நிறைய மக்கள் வந்து போவதால் பொதுவாகவே பொதுமக்கள் அதிகமாக புழங்கும் இடங்களில் அரசு ஏற்படுத்தும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அந்த வகையிலே அயோத்தி ராமர் கோயில் வளாகத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், நீர் சுத்திகரிப்பு நிலையம், தீ பாதுகாப்புக்கான நீர் வழங்கல் மற்றும் ஒரு சுயாதீன மின்நிலையமும் அமைந்துள்ளது. இது மட்டுமா, மிகுந்த தொலைநோக்கு பார்வையோடு அயோத்தி ராமர் கோவிலில் 25,000 பேர் வரை தங்கும் வசதி கொண்ட யாத்ரீகர்கள் வசதி மையம் கட்டப்பட்டு வருகிறது. இது யாத்ரீகர்களுக்கு மருத்துவ வசதிகள் மற்றும் லாக்கர் வசதியையும் வழங்கும் ஏற்பாட்டுடன் வர இருக்கிறது. அயோத்தி ராமர் கோயில் வளாகத்தில் பக்தர்களுக்காக குளியலறை வசதிகள், கழிப்பறைகள், கை கழுவும் தொட்டிகள், திறக்கும் குழாய்கள் போன்ற அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக நவீன கட்டமைப்புகளில் உலகெங்கும் இருந்தும் பல நாடுகளின் சிறந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். ஆனால் இந்த அயோத்தி ஆலயத்தில் அயோத்தி ராமர் கோயில் முற்றிலும் பாரதத்தின் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை மட்டுமே பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 70 ஏக்கர் நிலப்பரப்பில் 70% பசுமையாக இருப்பதால் சுற்றுச்சூழல் நீர் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 22வது சிறப்பம்சமாக பாதுகாப்பு. அயோத்தி ராமர் கோயிலை சுற்றி 732 மீட்டர் நீளத்திலும் 14 அடி உயரத்திலும் சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வகையிலே மிகவும் அற்புதமானதொரு ஆலயம் இந்திய பேரரசு அதன் குடிமக்களுக்காக நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்து ராமர் என்ற நமது அடையாளத்தை நமக்கு மீட்டு தந்திருக்கிறது. நாம் அனைவரும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அயோத்தி சென்று ராமபுரானை வழிபட்டு அவருடைய பூரண அருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடியை காணலை நிகழ்ச்சி. ஸ்ரீராம் ஜெயராம்.